Welcome to Mayura Creations. Friends, இன்னைக்கு நம்ம இந்த சீசனுக்கு ஏத்த ஒரு அற்புதமான ஃப்ளவரிங் காம்போன்னு இந்த வீடியோல கொடுக்கிறோம். என்னென்ன இதுல இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து 7 ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம காம்போவா கொடுக்கிறோம். அதுல என்னென்ன பிளான்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அருமையா பூக்கக்கூடிய ரகம். நீங்க பாட், பேக் எதுல வேணா வெச்சு வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ். என்னென்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட்லி பூ. இந்த லைட் பிங்க் கலர் இட்லி பூ பெரும்பாலும் இது ரொம்ப அதிகமா எங்கயுமே கிடைக்காது. ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து அப்படியே பட்டா கோர்த்து வச்சீங்க அப்படினா ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கு அப்புறம் இது வந்து நித்தியமல்லி, ராமர் பானம்னு சொல்வாங்க எங்க ஊர் பக்கம். நித்தியமல்லின்னு சென்னை சைடுலாம் சொல்றாங்க. அந்த இது பூ முல்லைப்பூ மாதிரியே இருக்கும். வாசனை ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து காக்கரட்டான், கலர் காக்கரட்டான். இதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல வெரைட்டி. ரொம்ப ஹெவியான மணம் இருக்காது, மெலிதான மணம் தான் இதுல இருக்கும். ஆனா பூ வந்து கட்டி வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த கலரே பாருங்க, ஜாதி மல்லியை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி எல்லாம் பட் எடுத்துருக்குது. நிறைய பூக்கக்கூடிய ரகம் இந்த இருவாச்சி மல்லி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஜாதி மல்லி. ஜாதி மல்லி வந்து பெரும்பாலும் இப்போ வந்து சில வெரைட்டிஸ் வந்து நாமளே கட்டிங்ஸ் போடுறக்க ஆரம்பிச்சிட்டோம். இது துவார்ஃப் வெரைட்டி ஜாதி மல்லி. நார்மல் வெரைட்டியில் நம்ம வெளியே வாங்குறது. இது வந்து ரொம்ப ரேராக எனக்கு கிடைச்ச செடி. அதை வந்து நான் மதர் பிளான்ட் பண்ணி கட்டிங்ஸ் போட்டு அதை பக்காவாக பாதுகாத்து, அதாவது நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் தான் இருக்கும். மெல்லிஸாக ஒரே ஒரு கட்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், நான் 2 கட்டிங் வச்சுருக்கேன். 2 கட்டிங்ஸ் போட்டு அதை நல்லா பசுமையாக வளர்த்து நல்லா மொக்கு விடுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஏன் 2 கட்டிங்ஸ் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு 1 வந்து வீணானாலும் இன்னொன்று தளைஞ்சு வந்துடும் இல்லையா? அதனால் ஒரே இதில் வந்து 2 கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து மற்றது எல்லாமே நம்ம வெளியே வாங்கிட்டு வந்தது. ஜாதி மல்லி மட்டும் நம்ம ஓனாக போட்டது. அதனால அந்த மாதிரி இருக்குது. இனி நம்ம வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நாமளே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப தரமானதாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கனகமல்லி. இதுவும் வந்து கொஞ்சம் நீள நீளமாக பூக்கும். ரொம்ப அழகாக பூக்கும். நிறைய பூ பூக்கும். இது பாருங்கள், ஒரே பட்லேயே எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ண பண்ண நிறைய புஷ்ஷியாக வந்து நிறைய பூக்கும். மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இந்த ரகமெல்லாம் ரொம்ப சிறந்த ரகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து டிசம்பர், ப்ளூ கலர் டிசம்பர். இது வந்து இனிமேல் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா? அதனால் வந்து நல்ல பூக்கும். டிசம்பர் நல்ல பூக்கக்கூடிய ஒரு டிசம்பர் வெரைட்டி. இது எல்லாமே 7 பிளான்ட் வருது. இது எல்லாமே நான் இந்த காம்போவில் கொடுக்குறேன். அது இல்லாமல் இதெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு தேவையான உரமும் ஆர்கானிக் மென்யூர் இதுவும் நம்ம வந்து இந்த காம்போவில் கொடுத்துட்றோம். இந்த செடிங்களை நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் உரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வளரும். நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும். இந்த காம்போவோட விலை விவரம் எல்லாமே நான் வந்து மேலே இருக்கக்கூடிய இதுலேயே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் என்னென்ன செடி அப்படிங்கிற விவரமும். கொரியர் வராது. தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி தந்துடுவோம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.